நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் சீக்கிரமா தூங்குங்க, காலையில விருந்துக்காக சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. ஆமால, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது நினைச்சா எனக்கு இப்பவே பயமா இருக்கு. உத்தர அம்மாக்கு தான் தொல்லையே இல்ல. நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருக்கவே வேண்டாம், நல்லா தூங்கலாம். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேனா, நான் பெட்டி போட்டு எடுத்துட்டு வரேன். அது வந்து இவ்வளவு நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் டீ குடிச்சா நல்லா இருக்கும். நான் போய் இதை எடுத்துட்டு வரேன். புருஷனுக்காக நான் விரதம் இருக்க போறேன்.
உனக்கு இது நல்லா தெரியும் உத்ரா. அவரும் புருஷன் இல்ல. அவர் உனக்கு தான் புருஷன் இல்ல. அதனால தான் நீ அவர்காக விரதம் கூட இருக்கல. அப்புறம் உனக்கும் அந்த விஷயம் நல்லா தெரியும். அவருக்கு மனைவியா இருக்கிற தகுதி நீ எப்பவோ இழந்துட்டேன்னு. அந்த உரிமையை பூராமும் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால அவர் பொண்டாட்டியா இருக்கிறதுனால நான் அவருக்காக இந்த விரதம் இருக்க போறேன். இல்ல உத்ரா, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஏன்னா நான் உன்ன அப்படி பண்ண விட மாட்டேன். இன்னும் நேரம் இருக்கு உத்ரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட அக்கா உத்ரா, உன் எதிரி இல்ல. நான் என்னைக்கு உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். சின்ன குழந்தை இல்ல. எனக்கு எது நல்லது எது கெட்டது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நான் இந்த விரதத்தை கண்டிப்பா இருந்தே தீருவேன். தடுக்க முடிஞ்சா நீ தடுத்துக்கோ. நான் உன்னை தடுக்க போறதில்லை. உனக்கு எது சரின்னு படுதோ அது செய். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ இப்படி பண்றதுனால, அவருக்காக விரதம் இருக்கிறதுனால நீ அவரோட பொண்டாட்டி ஆயிட முடியாத. கல்யாணம் நாமள கூட ஒரு பொண்ணு உறவு வச்சுக்கிட்டா அந்த பொண்ணு இந்த சமூகம் என்ன சொல்லும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெப்பாட்டின்னு சொல்ல உனக்கும் அந்த பேர் தான். அவரோட வெப்பாட்டி நீ? நோ, அவரோட வப்பாட்டி இல்ல. நான் அவரோட வப்பாட்டி இல்ல, அவரோட மனைவி. இது உன்னோட பிரம்ம. ஆனா உண்மை இல்ல. நீ ஒரு மனைவி மாதிரி எல்லார் முன்னாடியும் அவருக்காக விரதம் இருக்க முடியுமா? இல்லல்ல. உண்மை என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் உத்ரா. அதனால தான் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா விரதம் இருக்க போற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மை என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் உத்ரா. அதனால தான் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா விரதம் இருக்க போற. இந்த சமூகம் உன்னை என்னைக்குமே ஏத்துக்காது. சமூகத்தை பத்தி எந்த கவலையுமே இல்ல. இந்த சமூகத்தை பத்தியும் இல்ல வேற யார பத்தியும், யார் என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு, இதை பத்தியும் இதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரு எப்படி நினைக்கிறாருங்கிறது மட்டும்தான். அப்புறம் அவர் என்ன மனைவிய எப்போ ஏத்துக்கிட்டாரு எனக்கு அது ஒன்னே போதும். இன்னும் கூட அப்படிதான் உனக்கு தோணுதா? குங்குமச்சமிழை என்கிட்ட திருப்பி கொடுக்கும் போது அவர் என்கிட்ட என்ன சொன்னாருங்கறத நீ நீ மறந்துட்டியா உத்ரா? அட, அவர் அந்த நேரத்துல அதெல்லாம் எதுக்காக சொன்னாருன்னா அவர் எதுக்கு அப்படி சொன்னாரு? ஏன்னா நீ அவருக்காக விரதம் இருக்கணும்னு அவர் விரும்பினார். நீ முட்டாளாயிட்ட. அவரு அவருக்கு என்ன இல்ல, உன்னை முட்டாளாக்கிட்டாரு. யார் ரொம்ப பெரிய முட்டாளுங்கிறத காலம்தான் நிர்ணயிக்க போகுது. நீயா இல்ல நானான்? சரி, அப்ப இந்த விஷயத்த நம்ம காலத்துக்கிட்டே விட்டுடலாம். இப்போ நீங்க இருந்து கிளம்ப. அவசியம் இல்லையே, நீ தான் அவருக்காக விரதம் இல்லையே. நான் விரதம் இருக்க போறதில்லைன்னு யார் உங்ககிட்ட சொன்னது உத்ரா? உனக்கு என்ன பத்தி இது கூடவா தெரியாது? இல்ல, உனக்கு மட்டும் உன்னோட தங்கச்சி பத்தி தெரியுமா என்ன? இன்னைக்கும் நான் உனக்கு அதே அறிவில்லாத முட்டாள் உத்ரா மாதிரி தெரியறேன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கையேந்து நிப்பாளே. இன்னைக்கு நான் கையேந்த போறதில்ல. என்னோட உரிமைய நான் பறிக்க கத்துக்கிட்டேன். இப்ப உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? எல்ல உத்ரா, எல்ல. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அப்பதுக்காக என்ன தடுக்க நினைக்கிறேன். நீ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறே பண்ணிக்கோ. அப்புறம் நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அதை என்ன பண்ண விடு. உத்ரா மந்தி, நீங்க முடிச்சிட்டீங்களா?
அம்மாடி உத்ரா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. ஏதாவது சாப்பிடலாம் தேடும் போது எனக்கு இது கிடைச்சது. இது சுமங்கலிகளுக்கு மட்டும்தான். புத்ரா நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. உங்களுக்கு பசிச்சதுனா நான் உங்களுக்கு வேற ஒன்று எடுத்து தரேன். எனக்கு பசிக்கல. சமந்தி நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உத்ராக்கு கோபம் வந்துருச்சு. இல்ல இல்ல சமந்தி அம்மா, நீங்க ரொம்ப சரியா தான் சொன்னீங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம கடைபிடிச்சதன ஆகணும். ஒருவேளை அது கசப்பா இருந்தாலும் இனிப்பா இருந்தாலும் உண்மை உண்மை தானே. பொழுது விடிஞ்சிருச்சு, சுமங்கலி பூஜையை ஆரம்பிச்சிருப்பாங்களே. விரதத்தை ஆரம்பிக்க லேடிஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்களே. அண்ணா அண்ணன காணும். இந்த ஆதி என்ன காலங்காத்தால எங்க போயிட்டாரு? வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆதி, இது இது நீதான் பண்ணியா? மா, விஷயம் என்னன்னா, உட்காருங்க. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நானும் விரதம் இருக்க போறேன். அதனால நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, நீங்களா என்னென்ன பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையும் நானும் பண்ண போறேன். அவ்வளோ அன்பா இல்லையா? பின்ன கையாலையும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. என்னாச்சு உனக்கு? சமந்திமா என்னாச்சு? இல்லங்க, ஒண்ணு இல்ல, சும்மாதான். எல்லாரும் ஒன்னா இந்த மாதிரி பார்த்ததுல ஆனந்த கண்ணில் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சீக்கிரமா இத முடிச்சிடலாம். அப்புறம் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல. வேலையா? வேற என்ன வேலை இருக்கு? வீட்டு வேலை வேற என்ன?
இன்னைக்கு பொம்பளைங்க யாரும் இங்க வேலை செய்ய கூடாது. இங்க இருக்கிற எல்லா லேடிஸும் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணணும், தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், சாயங்காலம் பூஜை நேரத்துக்கு தான் எல்லாரும் வீட்டுக்கு வரணும். அவ்வளவுதான் ஆதித்யா. இது சிட்டி இல்ல, ஷாப்பிங் அப்புறம் மூவி இதெல்லாம் கிராமத்துல எப்படி? அட ஏன் முடியாது? எங்க கிராமத்திலயும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அங்க கையால பண்ண பல அழகான பொருட்களும் இருக்கு. படத்தை பத்தி சொல்லணும்னா இங்க வெட்ட வெளியிலே படம் பார்க்கலாம். அத என்ன சொல்லுவாங்க, அது ஃபயாஸ்கோப். ஆமா சம்பந்தி, அதெல்லாம் சரிதான். ஆனா வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு? வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கிற ஜென்ஸ் எல்லாரும் என்ன தவிர லேடிஸ் வேலையெல்லாம் பாத்துக்க போறாங்க. அண்ணே, ஏன் உங்களை மட்டும் விட்டுட்டீங்க? ஏன்னா நானும் விரதத்துல இருக்கேன், என்னால எப்படி வேலை செய்ய முடியும்? ஆனா ஒரு வேலையை நல்லா பாப்பேன், உங்க எல்லாரையும் கண்காணிக்கிற வேலை. அட என்ன தம்பி நீங்க, சம்பந்தி நீங்களாவது. நீங்க எதுவும் பேசாதீங்க, இன்னைக்கு எந்த சாகம் சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்க வேலை எல்லாத்தையும் இன்னைக்கு செஞ்சே ஆகணும். ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு லீவ் கொடுக்கணுமா வேண்டாமா? என்ன டாட்? அட ஆமாப்பா, ஏன் இல்ல, கண்டிப்பா. அப்ப வாங்க, நம்ம எல்லாரும் பொம்பளைங்க பண்ற வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. என்ன சொல்றீங்க அண்ணே? ஏய் சும்மா பேசாதடா, வாடா. அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதோ இங்க இருந்து. சரி சரி, வாங்க. சிட்டி எதை எடுக்கடா, எல்லாம் எடுத்து வைக்கிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் எறா, வெடிக்கு பதில நிக்கிறேன். அட எடுக்கறப்பா. ஒரு வழியா நீயும் சர்க்கியே சாப்பிட்டுட்ட. அதுக்கு அன்னைக்கு நீ எனக்காக விரதம் இருக்க மாட்டேன்னு சொன்னப்ப என் மனசு அதை ஏத்துக்க தயாராகவே இல்லை. என்னவோ என் மனசாட்சி நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுச்சு. எப்படியாவது நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது தப்புதான். ஏன்னா நான் விரதம் இருக்க போறதில்ல. என் கையால சர்க்கி கொடுத்தப்ப சாப்பிட்டா நான் விரதம் இருக்க போறேன்னு அர்த்தமா என்ன? அப்படின்னா கடந்த ரெண்டு நாளா எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு மனுஷனா மாறியிருக்கேன். உன் மனசையும் கஷ்டப்படுத்தாம இருக்கேன். உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையா? இல்ல, சுத்தமா இல்ல. ஒரு நல்லவனா நான் நாடகம் ஆடி ஆடி என்னையே தாழ்த்திக்கிட்டு தமிச்சோம். இவ மாறின மாதிரி தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த உத்தரவை சமாளிக்க முடியாம பக்க பக்கமா விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி போனா நான் வீட்லயே இருக்கும், எதை காட்டிலே இருக்கும். என் நோக்கத்துல நான் எப்படி வெற்றி அடைய போறேன்? இந்த பிளான் வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிற இவங்க ரெண்டு பேரோட கழுத்துல நான் எப்படி மணி கட்ட போறேன்னு தெரியல. எப்படி கட்டுறதுன்னு தெரியல. அப்போ நீ ஒரு வழிய காட்டுவான். எப்ப ஒருத்தன் ஆதரவு இல்லாம தவிக்கிறானோ அப்ப அவனுக்கு அந்த கடவுள் துணை இருப்பான்.